உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தப்பு செய்யாம தான் புடிச பத்தி எரிஞ்சிச்சா? மாதிரி ஆளுங்கனா இப்படிதான் கவனிக்க என்ன சார் என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவரை எப்படி நீங்க அடிக்கலாம்? முதல்ல யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவன் உங்களை கொலை பண்ண பார்த்திருக்கான் சார். நான் அவருக்கு என்னோட குடிசைக்கு தீ வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. பாதிக்கப்பட்ட நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்க எப்படி சார் ஆக்ஷன் எடுக்கலாம்? முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணுங்க. என்னம்மா, என் அப்பாவை ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டா நான் உங்க பையனை ஏத்து பண்ண நினைச்சீங்களா? அதனாலதான் அவர் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? வித்யா என்னம்மா பேசுற? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? என்னையே சந்தேகப்படுறியாமா? யாரெல்லாம் நான் பெருசா நம்பினோ அவங்க எல்லாருக்குமே ரெண்டு முகம் இருக்கும் போது நான் உங்களை சந்தேகப்படுறதுல தப்பு இல்லையா? சொல்ல முடியாது. என் அப்பா மேல இருக்கிற கோபத்துல உங்க பையனை கூட செஞ்சிருக்கலாம். பிளீஸ், செய்யாத தப்புக்கு என்ன குற்றவாளி ஆக்காத. நீதான் எங்க அப்பாவை குற்றவாளி ஆக்கி இப்ப லாக்அப்ல உட்கார வச்சிருக்க. இல்ல வித்யா, எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணமானவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க, நீங்க பண்ண ஒரு தப்பால என் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு சார், இனி ரிலீஸ் பண்ண முடியாது. என்னப்பா, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே லாயரை வச்சு ஜாமீன் எடுத்துக்கங்க. என்ன சார், யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்கிட்டீங்களா? அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சா பணம் தரணும் யாராவது சொன்னாங்களா? மரியாதையா பேசுமா? தப்பே செய்யாத ஒரு நிரபராதிய லாக்அப்ல வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார் மரியாதை? இப்பவே அவரை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லனா இந்த பிரச்சனைய நான் இதோட விட மாட்டேன். மீடியாவை வர வச்சு உங்க அராஜகத்தை படம் போட்டு காட்டிடுவேன். என்னமா மிரட்டுறியா? இவர் குடிசையை எரிச்சு இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அந்த குற்றத்துக்காக தான் இவர் மேல ஐபிசி செக்ஷன் 307 கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். எங்க மேல தப்பு இருந்தா தானே நாங்க பயப்படணும். மத்தபடி இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இத பாருங்க, யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கும்போது எப்படி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம்? யார் சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? யார் அது? உங்க வைஃப் வேதவல்லி. வேதாவா? ஆமா சார், உங்களையும் உங்க பையனையும் இவர் கொலை பண்ண முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் நாங்க ஆக்சன் எடுத்திருக்கோம். கம்ப்ளைன்ட் கொடுத்தியா? நான் தான். நீங்க என் பேச்சை மீறி இங்க வந்திருக்கலாம், அதுக்காக நீங்க எப்படி போனாலும் பரவாயில்லன்னு என்னால இருக்க முடியாது. நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாதுன்னு நான் சொன்னதுக்கான காரணம் இப்ப புரியுதா? இவளோட அப்பன் உங்களை என்ன வேணாலும் செய்வான். கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தா எனக்கு உங்க சாம்பல் தான் மிஞ்சி இருக்கும். இவனை எல்லாம் வெளியிலேயே விட்டு வைக்க கூடாது, நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பணும். உங்க உறவே வேண்டான்னு ஒதுங்கி வாழ நினைச்சாலும் பஞ்சம் வச்சு என் குடும்பத்தை பழி வாங்குறீங்கல்ல? நானா பழி வாங்குறேன்? உங்க அப்பன் தான் என் குடும்பத்தை கருவறுக்க பாக்குறான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது உண்மை இல்ல. உங்களை பத்தி என் அப்பா சொன்னத இத்தனை நாள் நான் நம்பாம இருந்தேன், ஆனா இப்ப நான் புரிஞ்சுகிட்டேன். உசுறு குசுரா பழகினவங்களா இருந்தாலும் அவங்க எதிரியானா நீங்க என்ன செய்வீங்கன்றத இப்ப நான் புரிஞ்சுகிட்டேன். உங்களையா இத்தனை நாள் நான் வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தேன். நிறுத்து. என்ன, உங்க அப்பாவை போலீஸ் அடிக்கிறத உன்னால தாங்கிக்க முடியலையா?
என் புருஷனையும் என் பிள்ளையையும் தீ வச்சு கொல்ல பாத்துருக்கவும் கொலகார அப்பன். அத பாக்கும் போது ஏன் ரத்தம் கொதிக்காது? அவர் தீ வச்சத நீங்க பாத்தீங்களா? அப்புறம் அவன் செய்யாம வேற யாரு செஞ்சிருப்பா? என் பையனையும் என் புருஷனையும் கொன்னா சந்தோஷப்படுற ஒரே ஆளு உங்க அப்பா மட்டும்தான். அப்படிதானே என்ன பழி வாங்க முடியும்? அதான் சந்தர்ப்பம் பார்த்து இந்த வேலைய பாத்திருக்கான். ஆரம்பத்துல இருந்தே உங்க அப்பாவை பத்தி நான் இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா இவங்க கேட்கவே இல்ல. நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் அப்படிலாம் பண்ணவே இல்லம்மா. அம்மா, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஏய், வாய மூடுறா. அவன் உன்ன கொல்ல பாத்திருக்கான், இப்ப கூட அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற? இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை உனக்கு தேவைதானா? அம்மா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவர் தப்பாதான் பாத்துட்டு இருக்கீங்க. அதனால அவர் செய்யாத தப்புக்கு நீங்க குற்றவாளியாக பாக்குறீங்க. நான் அதுக்கு விட மாட்டேன். முதல்ல இவளுக்காக என்ன நீ எதிர்த்து பேசுன, இப்போ அந்த ஆளுக்காக என்னையே எதிர்த்து நிக்கிற, அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஏன்னா நீங்க தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன கேட்காம இனி என் வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு நீங்க எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க பிளீஸ். என்னடா சொல்ற? அப்போ நான் உனக்கு வேணாமாடா? இவதான் உனக்கு முக்கியமா? எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். வித்யாவுக்காக எந்த எல்லைக்கும் போக நான் தயாரா இருக்கேன். பிடிவாதம் வரட்டு கௌரவத்தால நான் இழந்ததெல்லாம் போதும். உன் பக்கம் ஒரு சில நியாயம் எல்லாம் இருந்துச்சு, அதனாலதான் இத்தனை வருஷம் நான் உன் கூடவே இருந்தேன். ஆனா வித்யா விஷயத்துல நீ எடுத்திருக்கிற முடிவுல எந்த நியாயமும் இல்ல. வித்யா திரும்ப சஞ்சய் கூட வாழணும், அது வரைக்கும் நானும் அவங்க கூட தான் இருப்பேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த கேஸ் வாபஸ் வாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.